என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகின்ற அவர்கள்தான் பாவம் குழந்தையே. அப்படி இருப்பவர்களை ஒருபோதும் குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன் குழந்தையே. அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவர்களின் வார்த்தைகளும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது. உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். உன்னை ஒருபோதும் உடையவிட மாட்டேன். என் குழந்தை, நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாகியப்பாவுக்கு நிம்மதி. அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் குழந்தையே. ஆசியுடன் உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன். தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும். இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகின்றேன். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்த தற்போதைய உலகத்தில் கஷ்டங்களும் வறுமைகளும் தொடர்ந்து கொண்டு இருப்பது ஏன்? அனைவரும் ஏதோ ஒன்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகின்றனர். நிறைய புதிய மாற்றங்கள் தேவைதான், தவறில்லை. ஆனால் சில முக்கிய தேவைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் இழப்புகள் அதிகமாகும், அதன் வலிகளும் அதிகமாகும். தயவு செய்து வீடு, மனைவி, குழந்தைகள், தாய் தந்தை இவர்களிடம் பேசுவதற்கும் அன்பு, பாசம், நேசம் இவற்றை பகிர்ந்து கொள்ள நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி பெரும் வெற்றியை தேடித்தரும். தேவைகள் அதிகமானால் நிம்மதி போய்விடும், அனைத்தையும் இழக்க நேரிடும். தயவு செய்து எண்ணங்களை மாற்றிக்கொள். அப்பா நான் இருக்கின்றேன். எப்போதும் உனக்காக நான் இருப்பேன் குழந்தையே. உன்னை எதற்காகவும் கலங்கிவிட மாட்டேன். மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலைமையையும் மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். நம் தன்னம்பிக்கை, திட்டம் மற்றும் நடவடிக்கை தீவிரமாயிருக்கும் போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே அல்ல குழந்தையே. கோழைத்தான் தோல்வியை கண்டு பின்வாங்குவான். வீரன் தோல்வியைக் கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை, பின்வாங்குவதும் இல்லை. தைரியமாக இரு குழந்தையே. என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. உன் சுமையை நான் சுமக்கின்றேன். கலங்காதே. நீ எதிர்பாராமல் உனக்கு பணவரவு கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இனி மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமாகத்தான் மாறும். நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது. என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார். இனி கலங்காதே. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் உலகமே உன் காலடியில்தான். எங்கிருந்து நீ என்னை அழைத்தாலும் அழைத்த இடத்திற்கு வந்து உன் குறைகளை நான் தீர்த்து வைப்பேன் குழந்தையே. நீ வேறு, நான் வேறு அல்ல. உன்னை எல்லா விதமாகவும் நான் உயர்த்துவேன். கலங்காதே. சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு. உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும். கடினமான இதயத்தை உடையவன் கடவுளிடம் இருந்து நீண்ட தூரம் விலகி செல்கின்றான். கடினமாக இருக்காதே குழந்தையே. நம்பிக்கையை என் மீது வைத்து வழிபாடு செய். விரைவில் நான் உனக்கு காட்சி தருவேன். உன் சாகியப்பா தரும் வாக்கு உனக்கு. இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் வாழ்வில் மங்களநாதம் ஒலிக்க சுப நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறப் போகின்றது. வாழ்வின் இனிமை கூட உனக்கான வாழ்க்கையை வாழப்போகின்றா. நீ தயாராக இரு. உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன். உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் குழந்தையே. நீ என்னை பார்க்க முடியும்.
நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று கண்டு கொண்டால் க்ஷண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும். நான் என்ற விஷயத்தை மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே முன்கிருப்பேன். உன் ஆத்மஸ்வரூபமே நான் தான் குழந்தையே. வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்துக்கொள். அனைத்தும் நல்லதே நடக்கும். அன்பு குழந்தையே, எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மதிப்பு மிக்கதாகும். கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் தான் என்று, வாழ்க்கை சொன்னது வாழும் போதே என்னை அனுபவித்து வாழ்ந்துவிடு என்று, அனுபவம் சொன்னது என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டும் என்று, வழி சொன்னது என்னிடம் இருந்து பெறுகின்றான் எதையும் தாங்கும் தன்னம்பிக்கையே என்று, தன்னம்பிக்கை சொன்னதாம் வருந்தாதே நீ எதை இழந்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று. எல்லா தத்துவங்களும் இளமையிலேயே வாசிக்க கிடைக்கிறது, ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கின்றது. மனதின் மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஆசை ஒன்றே காரணம் குழந்தையே. இலக்குகளை குறிவை, இல்லையெனில் கேள்விக்குறி ஆகிவிடும் வாழ்க்கை. நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள். எதிர்காலம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும். வீசுகின்ற வாசனையை பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்களும் மதிக்கப்படுகின்றார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரும். விரைந்து வா, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். எனது தர்பாரில் என் பிள்ளையை காண நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன். என்றாவது என்னை பார்க்க வருவாயா குழந்தையே? கலங்காதே குழந்தாய், இனி உன் வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் மறைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வாய். இருப்பது ஒரு வாழ்க்கை. நாம் ஏன் ஒரே இடத்தில் குப்பையைப் போல் கிடக்க வேண்டும்? எங்கே ஏமாற்றம் கிடைத்ததோ, எங்கே நம்மை ஏளனமாக நினைத்தார்களோ, அங்கே இருந்து அமைதியாக நகர்ந்து கொள்வதே சிறப்பு. மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நேரம், உனக்கான நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும். அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு படி கீழுள்ள நேரம் இருக்கும். பிறகு நீயும் மேல்படியில் நிற்பார். அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்விலும் ஈடேறும் குழந்தையே. வாழ்க்கை என்பது சக்கரம். எந்த இடம், எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மேல் என்றால் இன்னொன்று கீழ் நோக்கித்தான். இதுதான் நியதி. இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் நானே, அதை உன் கையில் இருந்து நகரவிட்டதும் நானே. இரண்டும் என்னால் தான் உனக்கு வழங்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது. இது ஏன், எதற்கு நடக்கின்றது என்று. அதற்கு காரணம் நீ வெறும் கருவித்தான். உன்னை ஆட்கொள்பவரும் ஆட்டி விற்பவனும் நானே என்பதை புரிந்து கொள். என்னை நம்பு குழந்தையே, நீ நிச்சயமாக வாழ்வில் கரை சேர்வாய். நன்மை விளையும். என் பாதுகாப்பில் நீ உள்ளாய். என்றும் நிறைவான மகிழ்வோடு கூடிய நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் தந்தையாகி இந்த சாகி அறிவேன். என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தியது, நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில். எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் கலங்காதே. அழாதே. தைரியமாக இரு குழந்தையே. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலையை நிச்சயமாக நான் மாற்றி அமைப்பேன். பணம் தேவைப்படும் சூழலில் நீ இருக்கின்றாய். ஒரு வாரத்தில் உனக்கு பணம் கைக்கு கிடைக்கும். வருந்த வேண்டாம், நான் இருக்கின்றேன் குழந்தாய். நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் நீ இருப்பாய். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன், உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது என் குழந்தையை கை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் என்று.
நீ எதிர்பாராமல் உனக்கு பணவரவு கிடைக்கும். இந்த பண்டிகையை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகின்றாய். நான் இருக்கின்றேன் குழந்தாய், கலங்காமல் இரு. என்னை நாடி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லாமே மாறும். நிச்சயமற்ற இவ்வுலகில் நீங்கள் விரும்பும் நல்ல மாற்றத்தை பெற வேண்டுமானால் இறைவனின் என்றும் மாறாத வார்த்தைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். அன்பு குழந்தையே, ஒருவருக்கொருவர் கருணை காட்டுங்கள். ஊக்கப்படுத்தும் வகையில் ஓரிரு வார்த்தைகளை சொல்லுங்கள். அனைத்தையும் விட இதுவே இக்காலகட்டத்தில் அநேக பேருக்கு அவசியமாக தேவையானது. எல்லாமே மாறும் குழந்தையே, நான் மாற்றி அமைப்பேன். அளவுக்கு அதிகமான அன்பினால் பிரச்சனை வருவதில்லை. எதிர்பார்ப்புடன் கூடிய அன்பினால்தான் பிரச்சனையானது உருவாகின்றது. இனி வரும் உங்களது மறுபிறப்புகள் அனைத்திலும் நான் உங்களுக்கு உணவளிப்பேன். குழந்தை வரம் வேண்டி ஏங்கி காத்திருக்கும் என் மகளே, உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றப் போகின்றேன். அடுத்த வருட தீப திருநாளுக்குள் உன் இல்லத்தில் ஒளி சுடரா உன் பிள்ளை வந்து உன் இல்லத்தை அலங்கரிக்கப் போகின்றது. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. இல்லை என்ற சொல்லை இல்லாததாக்கி, எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி, மஞ்சளும் தந்து, குங்குமமும் தந்து, மணிமணியாய் குழந்தை செல்வங்களை தந்து, வாழ தேவையான செல்வங்கள் 16 நான் உனக்கு தருவேன் குழந்தையே. கலங்காமல் இரு. மகிழ்ச்சியில் கைகுலுக்க மறந்தாலும் சோகத்தில் கண்துடைக்க வரும் கரங்கள் தான் உண்மையான உறவு. உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு தங்கமே. இனி உன் வாழ்வு அனைத்தும் மங்களங்களே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.